வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் உலகில் நாம் வாழும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் செய்திகளாக மாறுது. அந்த வகையில் கடந்த ஒரு வார காலமாகவே சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையும் அதை எதிர்த்து உதயநிதி ஸ்டாலின் பேசிய வார்த்தைகளும் இல்லை சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின வார்த்தை அப்படிங்கிறது டெல்லி வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது டெல்லியை ஆட்டங்கான வச்சிருக்கு. உட்காந்து கடந்து அழுகிறாங்களாம் எம்பி எல்லாமே. இந்த கேள்விக்கு நான் என்னத்த பதில் சொல்கிறது, இவங்க வித்தியாசமாக அடிக்கிறாங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து ஒவ்வொருத்தரும் கடந்து கதறக்கூடிய அளவுக்கு ஆர் ராசாவினுடைய பதிவு அருமையாக இருந்தது. இந்த பதிவு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் பேசுகிறார் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சாமியார், நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய தலையை சீவினால் எவ்வளவு கோடி, 10 கோடி ரூபா அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட அவர் தூக்கி போட்டார். ஆனால் நீ டெல்லியில் அருவாக்கம் போன ஆட்களை கூட்டு, உன்னுடைய எம்பி எம்எல்ஏ எல்லாத்தையும் வச்சுக்கோ, உன்னுடைய மடாதிபதி பீடாதிபதினு சொல்கிறீங்களே அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சுக்கோ, காஞ்சி சங்கர மடத்திலிருந்து கூட ஆளை கூப்பிட்டு வச்சுக்கோ, சனாதனத்தை பற்றிய உன்னுடைய கருத்துக்களை பூரா சொல்லு, இல்லை கையில் ஆயுதம் வச்சுருக்கியா அதையும் சேர்த்து வச்சுக்கோ, என்னனாலும் வச்சுக்கோ, என்னனாலும் ஓகே, ஆனால் நான் வருவேன் பேசுகிறதுக்கு வருவேன். இங்கே நீ அத்தனை பேர், 10 லட்சம் பேர் நீ அங்கே கூடியிருந்தால் கூட நான் இங்கே வருவேன், பெரியாரோட புத்தகத்தையும் அம்பேத்கருடைய புத்தகத்தையும் தூக்கிட்டு வருவேன், சனாதனத்தை பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், அதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் முட்டுச்சொந்துக்குள்ளே ஓடுறாங்க அம்புட்டு பேரும் கடந்து. டெல்லியில் இருக்கக்கூடிய அத்தனை தெருக்கள்லையும் பார்க்க முடியுது பாஜக காரங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ பாவம் டவுசர் யூசர்லாம் வந்து கிழிஞ்சு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கோமனம் பறக்குதுங்கிற கதையாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான வந்து ஒரு வார்த்தையை வந்து இவர் என்னப்பா இவருக்கு இவங்க அறிவால் அடிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்மளை வந்து எத்தனையோ பேர் அருவா கம்பால் அடிச்சிருக்காங்க, ஆனால் இவங்க என்னடா வித்தியாசமாக அறிவால் அடிக்கிறாங்க, பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை வச்சு அடிக்கிறாங்களே, இவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி கலண்டு ஓடுறாங்க. இதுதான் யதார்த்தமான. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, மிரட்டிலாம் பார்த்தாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ஓங்கி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு, இது ஆரம்பம்தான், சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு இது ஆரம்பம் மட்டும்தான், நான் சொல்லிய கருத்திலிருந்து நான் பின்வாங்க போவதில்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு. இதெல்லாம் பார்த்த பிரதமர் நரேந்திர மோடி ஆடி போயிட்டார். டெல்லியில் அவசரமாக ஒரு மீட்டிங் நடக்குது, G20 மாநாடு. அந்த மாநாடில் 125 நாடுகள் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க. நம்மளை ஜி ஜின்பிங் மதிக்கலை, அவர் வரலை. இன்னொரு புறம் ரஷ்ய அதிபர் புடின் கலந்துக்கலை, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மட்டும் வராரு. அதனால் ஒரு விதமான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த G20 நாடுக்கு மட்டும் தயாராகுங்க, மாநாடுக்கு மட்டும் தயாராகுங்கன்னு சொல்லிட்டு யார் யார் எதை பேச போகிறீங்களோ அதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுறாதீங்க. சனாதனத்தை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட பேசணும்னா உங்களுக்கு போதிய அறிவு இருக்கணும். அதனால் எல்லாரும் பேசாதீங்க, குறிப்பிட்ட சிலர் மட்டும் பேசுங்கய்யா, எதுவும் உளறி கூட்டிடாதீங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் புத்திசாலியான ஆளுங்க அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அருவாக்கம்பு வச்சு சண்டை போடுறவங்க கிடையாது, அறிவால் சண்டை போடுறவங்க அப்படிங்கிறதையும் டெல்லியில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. பாரதா இந்தியாவா அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க, அதை பற்றி பேசக்கூடிய நாட்கள் இது கிடையாது. மாறாக சனாதனம் என்ன சொல்லியிருக்கு, சனாதனத்தினுடைய அந்த கோட்பாடுகள் என்ன, நிலையான ஒரு தத்துவத்தை கொடுக்குறாங்கன்னா அது என்ன மாதிரியான தத்துவம் இருக்குது, நிகழ்கால வாழ்க்கையோடு அது எப்படி பொருந்தி போகுதுங்கிறத மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். வரலாறுகள் பேசாதீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தோட அது எப்படி ஒன்றி போகுது அப்படிங்கிறத பேசுங்கன்னு பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்.
இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிற கூட்டணியை எதிர்க்கணும்னு நினைக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பின்வாங்குச்சு. திரிணாமுல் காங்கிரஸ்லாம் கதி கலங்கி போயிட்டாங்க. ஐயையோ என்னப்பா இவர் சனாதனத்தை பற்றி பேசிவிட்டார், இதை வச்சு தானே நம்ம பொலப்போட்டிக்கிட்டு இருக்கோம். டெல்லியில் ராகுல் காந்தியை அடக்கி தான் வாசித்தார் கனிமொழிகிட்ட, அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்ததாலாம் பதிவு செய்கிறாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்ன விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவருக்கு பக்கபலமாக ஆர் ஆசா அவர்கள், அவருக்கு பக்கபலமாக திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவருக்கு பக்கபலமாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய 28 கட்சிகளில் 20 மேற்பட்ட கட்சிகள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்குது. இறங்கி அடிங்க ஸ்டாலின் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற பேர் இந்தியா முழுவதும் தெரியுது. உதயநிதி ஸ்டாலின்கிற சாதாரண ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய அமைச்சருடைய பெயர் இந்தியா முழுவதும் தெரியுது. சனாதனம் அப்படிங்கிறது இந்து தர்மத்துக்கோ இந்துத்துவத்துக்கு எதிரான கருத்துக்கள் இல்லை. இந்துத்துவத்தில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களையும் தீண்டாமை அப்படிங்கிற பிரச்சனையையும் வேறறுக்க வேண்டும், எல்லோரும் சமந்தான் அப்படிங்கிறத சொல்கிறது தான் சனாதனத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கூற்று. அதனை அப்படியே திரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரை பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது முக ஸ்டாலின் உதிர்த்த வார்த்தைகள், உதயநிதி ஸ்டாலின் சரியாகத்தான் சொன்னார் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டு முக ஸ்டாலின் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற வார்த்தையில் மாற்றுக்கிறது இல்லை, ஆனால் சனாதனத்தில் எதை ஒழிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கோம் நாங்கள், அது எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு, அந்த பாதையிலேருந்து நாங்கள் மாறப்போகிறது இல்லைங்கிறதையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த ஆச்சாரியான ஒரு நபர் இருக்காரப்பா, அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உதயநிதி ஸ்டாலின் மேலே வந்து ஊபியில் வழக்கு தொடர்ந்துருக்காங்களாம்ல போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு. எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, எங்கள் ஊரில் காவல் நிலையமே இல்லையா, மதுரையில் இருக்கக்கூடிய க்ரைம் போலீஸ் ஒரு அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, 6 பிரிவுகளின் கீழே ஆச்சாரியா மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த ஆச்சாரியார் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், அவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய சாமியார், அந்த சாமியார் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைலாகி கூடிய விரைவிலேயே ஆச்சாரியா அப்படிங்கிற நபர் கைது செய்யப்படுவார். தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதில்ல, இங்கே தப்பு செஞ்சவங்க நிறையா பேர் பாத்ரூமில் வழுக்கி விழக்கூடிய நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கும், கை காலில் கட்டுப்போட்டுட்டு தெரிவாங்க. எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே வித்தியாசமாக இருக்கும், எங்களுடைய காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரானது அப்படிங்கிறதுல பெருமையாக நாங்கள் காலரை தூக்கி சொல்லிப்போம். அந்த வகையில் மதுரை போலீஸார் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த வழக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே, சைபர் கிரைம் போலீஸார் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய வழக்கு உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக வந்து இந்த விஷயத்தை, சனாதனம் அப்படிங்கிற விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இது இன்றைக்கி தேதிக்கு முடியாது, இது முடியாத ஒரு தொடர்கதை தான். இதை பற்றிய விவாதங்களும் திருமா கூட சொல்லியிருக்கார், திருமாவளவன் அவர் பேசும்போது சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற விஷயத்திலையும் சனாதனத்தில் நாங்கள் எதை எதெல்லாம் வேற இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் பட்டியல் போட்டு வரக்கூடிய எலெக்ஷனையும் நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயார் அப்படின்னு. ஏன்னா பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு, சனாதனத்தை ஒழிப்போங்கிற வார்த்தையை மையப்படுத்தி நீங்கள் தேர்தலை சந்திக்க தயாரா? ஐயா நாங்கள் இவ்வளோ காலம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்ததில் இருந்து, திமுக அப்படிங்கிற கட்சி தொடங்கினதில் இருந்து, அதிலிருந்து அண்ணா திமுக அப்படிங்கிற கட்சி வந்து உருவான காலத்தில் இருந்து இன்றைக்கி திராவிட கழகத்தை ஒழிப்போம்னு சொல்லி தமிழ் தேசியம் வளர்ந்த காலகட்டம் வரைக்குமே இங்கே திராவிடத்தை பற்றி பேசாதவங்களோ சனாதனத்தை வேறொறுப்போங்கிற வார்த்தையை சொல்லாதவங்களோ கிடையவே கிடையாது. அதனால் இதை சொல்லி தான் இங்கே ஆட்சியவே பிடிச்சிருக்காங்க. மக்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் கோயிலுக்கும் போவோம், அதே நேரத்தில் கோயிலில் என சாமி கும்பிட்றத ஒருத்தன் தடுத்தான் அப்படின்னா அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறதுக்கும் தெரியும், ஏண்டா சமதர்மங்கிறதும் சமத்துவங்கிறதும் எங்கடா போச்சு அப்படிங்கிறத சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கவும் தெரியும். சட்டை போடாத ஆசாமிகளை பூனரை பிடிச்சி கேள்வி கேட்குறதுக்கும் மக்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப நேர்மையான அளவில் எங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுடைய பாட்சாலாம் இங்கே பலிக்காது, அதை பாம்பேயை தாண்டி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஒட்டுமொத்தமாக சனாதனத்தை
ஒழிப்போம் அப்படிங்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தையை தவிர எதிர்ப்போங்கிற வார்த்தை எங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை. சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய கோட்பாடு இல்லையா? இதில் மாற்றுக்கருத்து ஏதேனும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வாங்க. நான் பேச வேண்டியதை பேசிட்டேன், இனிமேல் நீங்கள் பேச வேண்டியதான் பாக்கி. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.